இன்றைக்கி நம்ம கிச்சனில் கத்திரிக்காயை வச்சு ஒரு வித்தியாசமான வதக்கல் வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிடுங்க. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் வந்து போட்டுறணும். அதுக்கப்புறம் இது தாளிக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு கட்டை பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதுலேயே கடலைப்பருப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு செவந்ததுக்கப்புறம் பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள் அது வந்து 1/2 ஸ்பூன் வந்து போட்டுக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க நீங்கள். அதுக்கப்புறம் அதையும் நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காயை நம்ம தண்ணி இல்லாமல் அதில் வந்து சேர்த்திக்கணும். கத்திரிக்காய் சேர்த்துனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தண்ணி தெளிக்க தேவையில்லை. கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணியை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விடும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இடையில் வந்து தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா பாதி வேக்காடு வெந்துருச்சு. இடையில் ஒரு தடவை தண்ணி தெளிச்சு விட்டு மூடி வச்சாச்சு. இப்போ பாதி வேக்காடு வெந்துருச்சுங்க. இன்னொரு தடவை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வதக்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே கரண்டியில் கொஞ்சம் மசிச்சு விட்டோம்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் வதக்கல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. Thanks for watching.